ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஹைடெக் டிவி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா PS5, அதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நான் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரும். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே வரும். இன்றைக்கி நம்ம எல்லோரும் ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்க PS5-ஐ பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் கேமிங் கன்சோல் கூடிய சீக்கிரம் நமக்கு மார்க்கெட்டில் வரப்போகுது. இந்த பிளேஸ்டேஷன் ஃபைவோட ஸ்பெசிஃபிகேஷன் ரீசெண்டாக ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் நமக்கு ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கன்சோல் கொடுத்துருக்காங்க. ஒன்று நார்மல் ட்ரெடிஷ்னல் கன்சோல், இன்னொன்று பார்த்திங்கன்னா டிஜிட்டல் கன்சோல். இதில் இந்த டிஜிட்டல் கன்சோலில் நமக்கு ஆப்டிக்கல் டிஸ்க் மிஸ் ஆகுது. ஸோ பயோஸ் தான் டிசைட் பண்ணோம். இதில் வந்து நீங்கள் ட்ரெடிஷ்னல் கன்சோல் வாங்குறீங்களா இல்லை டிஜிட்டல் கன்சோல் வாங்குறீங்களான்னு. இதோட கலர் பார்த்திங்கன்னா ஒயிட் பேஸில் பிளாக் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஒயிட் கலர் தான் கொஞ்சம் ரொம்ப ப்ராமினெண்ட்டாக இருக்குது. ஸோ மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். இந்த பிளே ஸ்டேஷனை நம்ம பல வருஷத்துக்கு வச்சு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதோட மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாகவே தான் இருக்கும் ஒயிட் கலருன்றதுனால. இதோட பிளேஸ்மெண்ட் நீங்கள் ஹரிசாண்டலாகவும் வச்சுக்கலாம், வெர்டிகலாகவும் வச்சுக்கலாம். இதோட டிசைன் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் வைப் அப்படின்னே சொல்லலாம். இதோட டிசைன் வந்து இதாண்டா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு வேறு லெவல் டிசைன் கொடுத்துருக்காங்க இந்த PS5-ல. இது கூட என்னென்ன ஆக்சசரிஸ்லாம் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மீடியா ரிமோட் கொடுக்குறாங்க, HD கேமரா கொடுத்துருக்காங்க, நமக்கு டியூவல் சார்ஜிங் ஸ்டேஷன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 3D ஒயர்லெஸ் ஹெட்செட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த டியூவல் சார்ஜிங் ஸ்டேஷன் மூலிமா உங்களோட ரெண்டு கண்ட்ரோலரையும் நீங்கள் ஒரே நேரத்தில் சார்ஜ் பண்ண முடியும். இதோட 3D ஹெட்செட் உங்களோட ஆடியோ குவாலிட்டி கேமிங் அப்போது ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போது இதோட CPU அண்ட் GPU-வை பற்றி பார்க்கலாம். PS5-ஓட சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், அதாவது CPU அண்ட் கிராஃபிக் ப்ராசஸிங் யூனிட் GPU, இது ரெண்டுமே AMD சிப் தான் சொல்லியிருக்காங்க. இந்த சிப் 3D ஆடியோ அண்ட் 8K கிராஃபிக்ஸை சப்போர்ட் பண்ணும் அப்படின்றதையும் நமக்கு சொல்லியிருக்காங்க. ரே ட்ரேசிங்கிறது இப்போ இருக்க பவர்ஃபுல் PCஸில் இருக்க ஒரு ஃபீச்சர். இது ஒரு புது லைட்டிங் டெக்னாலஜி ஃபார் கேமிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மூலமாக நம்ம கேம்ஸில் ஒரு ரியலிஸ்டிக்கான லைட்டிங் கொடுக்கலாம். நம்ம ரியல் லைஃப் ஷேடோஸை பேஸ் பண்ணி தான் இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபீச்சர் நமக்கு PS5-ல ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. CPU 8-core இருக்கும்னு சொல்கிறாங்க. இது ரைசன் லைனை பேஸ் பண்ணி தான் இருக்கும் அப்படின்றதையும் நமக்கு சொல்லியிருக்காங்க. நமக்கு PS5-ல ஹார்ட் டிஸ்க் HDD கொடுக்கல, அதுக்கு பதில் நமக்கு SSD அப்படின்ற சாலிட் ஸ்டேட் டிரைவ் கொடுத்துருக்காங்க. இது மூலமாக நமக்கு கேமிங்கோட லோடிங் டைம் ரொம்ப ஒரு ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். 5-20 டைம்ஸ் நமக்கு இன்னும் ஃபாஸ்ட்டான லோட் டைம், ஃபாஸ்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் நமக்கு SSD மூலமாக நமக்கு இருக்கும். அதனால தான் இதில் HDD கொடுக்காம நமக்கு SSD கொடுத்துருக்காங்க. இது நமக்கு டெஃபினட்டாக PS4-லேருந்து ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட், பிக் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னே சொல்லலாம். அந்தளவுக்கு இதில் வந்து நமக்கு ஒரு லோடிங் டைம் ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதில் நமக்கு டிஜிட்டல் டவுன்லோட்ஸ் அண்ட் ப்ளூரே டிஸ்க், இது ரெண்டுமே சப்போர்ட் ஆகிற ஃபீச்சர் நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பெருசாக கேம் டவுன்லோட் பண்ண மாட்டிங்கன்னா நீங்கள் ஓல்ட் ஃபேஷன் டிவைஸ் நீங்கள் ப்ளூரே டிஸ்கை பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் கேம் விளையாடிக்கலாம். அப்படி இல்லை என்கிட்ட இன்டர்நெட் பேண்ட் வித் இருக்குது, நான் கேம்ஸை டவுன்லோட் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் டிஜிட்டல் டவுன்லோட்ஸ் மூலிமா நீங்கள் இதில் கேம்ஸை டவுன்லோட் பண்ணி நீங்கள் விளையாடிக்க முடியும். அடுத்து நம்ம கண்ட்ரோலரை பற்றி பார்க்கலாம். கண்ட்ரோலரை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதோட பேட்டரி கெப்பாசிட்டி எக்ஸ்ட்ரீமாக இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் இதில் நமக்கு அடாப்டிவ் ட்ரிகரிங் அப்படின்ற ஃபீச்சரும் கொடுத்துருக்காங்க. இது எந்த அளவுக்கு இருக்கும்னா நீங்கள் மட்டில் நடக்கிறதுக்கும் ஸ்னோவில் நடக்கிறதுக்கும் உங்களுக்கு தான் வித்தியாசம் தெரியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எல்லோரும் அடுத்து ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்க ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா கேம்ஸ், PS5-ஓட கேம்ஸ். அதை பற்றி எல்லோரும் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. இதில் நமக்கு வந்து கேம்ஸை பற்றி எந்த ஒரு கன்ஃபார்ம்டு இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல. இப்போதைக்கு இதில் கன்ஃபார்மாக ரிவீல் ஆகிருக்க கேம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதோடய டீசரை வச்சு பார்க்கும்போது மைல்ஸ் மொராலிஸ் ஸ்பைடர்மேன் கேமும், அதுக்கப்புறம் கிராண்ட் ரெஸமோ 7 அப்படின்ற கேம், அதுக்கப்புறம் ஹாரிசான் ஃபார்பிடன் வெஸ்ட் அப்படின்ற கேம் இதில் இருக்குது அப்படின்னு நமக்கு கன்ஃபார்ம் ஆகிருக்க டீசரை வச்சு பார்க்கும்போது. இதோட கேம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றத பார்த்திங்கன்னா PS4-ஓட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஒரு எலிவேட்டடாக தான் இருக்கும். இதோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இதாண்டா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நமக்கு PS5 இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம், சந்தேகமே இல்லாமல். இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் பார்த்தாலே தெரியுது இது எந்தளவுக்கு ஒரு அட்வான்ஸ்டாக, இதுலேருந்து PS4-லேருந்து எவ்வளோ ஒரு பிக் ஸ்டெப் இந்த PS5 அப்படின்றது நமக்கு இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பார்த்தாலே தெரியுது.
ஸோ அடுத்த முக்கியமான ஃபேக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ். எல்லாரும் இது எவ்வளோ இருக்கும் எவ்வளோ இருக்கும் அப்படின்றத யோசித்து யோசித்து மண்டை பிச்சு போயிருப்போம். இதில் இதோட ப்ரைஸ் ரீசெண்டாக அமேசானில் லிஸ்ட் ஆகியிருந்தது, யாரோ லீக் பண்ணியிருக்காங்க. அதோட ப்ரைஸ் என்ன போட்டிருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட டிஜிட்டல் கன்சோல் அரௌண்ட் $500, அதாவது $499. இங்கே இந்தியன் மார்க்கெட் ரேட் படி நமக்கு அரௌண்ட் 45,000 அப்படின்ற ப்ரைஸிங் இதில் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதோட நார்மல் ட்ரெடிஷ்னல் கன்சோல் பார்த்தீங்கன்னா $399. இதோட ப்ரைஸிங் நமக்கு வந்து இங்கே ஒரு 35,000, அரௌண்ட் 35,000 இங்கே வரும். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ப்ரைஸ்க்கு PS4 அதே ப்ரைஸிங்கில் தான் இந்த நமக்கு PS5 கொடுக்குறாங்க. இன்னொரு பெட்டர் கான்ஃபிகரேஷன், பெட்டர் ஃபீச்சரில், ஒரு அட்வான்ஸ்டு வேறு லெவல் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நமக்கு இதோட இது ஃபீச்சர்ஸும் கொடுத்து இவ்வளோ கம்மியான ரேட்டும் PS5 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதோட லான்ச் டேட் பார்த்திங்கன்னா November 2020 அப்படின்றத போட்டிருக்காங்க. இதோட லான்ச் வந்து நமக்கு எப்படின்னு November 2nd or 3rd week நம்ம எதிர்பார்க்கலாம். இதோட ப்ரைஸிங் பார்த்திங்கன்னா எல்லோரும் ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ப்ரைஸ் அப்படின்னே சொல்லலாம். இதோட ப்ரைஸ் வந்து நமக்கு இன்னும் கன்ஃபார்மாக தெரியல. இது வந்து லான்ச் அப்போ தான் நமக்கு இதோட ப்ரைஸிங் கன்ஃபார்மாக ரிவீல் ஆகும். இது வந்து ஜஸ்ட் லீக் ஆன ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இதோட ப்ரைஸிங். ஸோ அஃபிஷியல் ப்ரைஸிங் இன்னும் நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வரலை. ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நீங்களும் என்ன மாதிரி PS5 ஈகராக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்களா இல்லையான்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் PS5 வாங்கணும் அப்படின்ற வெயிட் பண்ணிட்டுருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனே வரும். அன்டில் தென், பை பை ஃப்ரெண்ட் பரத் என்பி. தேங்க்யூ.